நல்ல விஷயத்துக்காக வேஷம் போட்டா தப்பில்லைன்னு தான் தோணுச்சு மேடம். உன்னையும் நம்ம குழந்தையையும் கூட இருந்து பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நானும் இப்படி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுப்பா, நம்புற புரிஞ்சுப்பா. சரி வாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். சரி. கேக்க மறந்துட்டேன், இவங்க பேர் என்னன்னு சொல்றது? என் பேரு மும்தாஜ்னு சொல்லுங்க, என் ஃப்ரெண்டோட பேர் அதுதான். சரி வாங்க போலாம். போலாமா? மும்தாஜ் மேடம், போலாமா? அத நேர்லயே பேசிக்கலாம், சொன்னா கேளு. ஐயோ நிஜமா தான் சொல்றேன், நான் வந்துருவேன், நீ ரெடியா இரு. மெடிக்கல் ஷாப் இருக்கா? எங்க? இங்கயா? சரி போ. மாப்பிள கிடைக்கட்டும், அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன்டா. சார் ஒரு நிமிஷம், இவர் இந்த ஏரியால பாத்திருக்கீங்களா? மாரி, என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? டேய் என்னன்னு கேக்குறேன்ல, என்ன ஆச்சு? கதிர் கதிர்கா? லூஸ் மாதிரி உளறாத, அவன் தான் மலேசியால இருக்கானே. சார் இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். டேய் சும்மா நீ வேற. டேய் மாரி, என்னடா அது இப்படி திடீர்னு குண்ட தூக்கி போடுறா? அதான்க்கா எனக்கும் ஒண்ணு புரியல, பார்த்தேங்கிறான், பக்கத்துலதான் இருக்காங்கிறான், ஆனா அதுக்கு மேல ஒன்னும் சொல்லாம பூவரசையை கூட்டிட்டு போறானே. டேய் அந்த மிலிட்டரி எதையும் சும்மா சொல்ல மாட்டான், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா. நீ வா. எனக்கு புரியவே இல்லக்கா. நீ அடிச்சு புதைச்சிருக்க, எவனோ ஒருத்தன் காப்பாத்திருக்கான், அதுவா முக்கியம்? போ. நீ புதைச்சவ பெராலிட்டிக் அட்டாக் வந்து உயிரோட இருக்கா, அவளை கண்டுபிடிக்கணும். மேடம் போலாமா? வாங்க சார் போலாம். அச்சோ அப்பா, நீங்க யாரும் வர வேணாம், நானும் மிலிட்டரி சார் மட்டும் போயிட்டு வரோம். நேத்து நானே தடுமாறிட்டேன். அதுக்காக தான் சொல்றேன், நானும் வரேன், சம்பந்தம் அம்மாவை பார்த்து பேசுவோம். இல்ல சார், அவங்க அம்மாவை ஹோம்ல சேர்த்துட்டு மலேசியா போயிட்டாராம். ஆக்சுவலா கதிர் வந்து மலேசியால தான் ஒர்க் பண்றாராம். அவ எக்கேட கிட்ட நமக்கு என்னப்பா? அவனை பத்தி நீங்க பேசாதீங்க, அவங்க அம்மா தான் இப்ப நமக்கு முக்கியம், அவங்களை நம்ம காப்பாத்தே ஆகணும்ப்பா. அன்னைக்கு கோவில குறி சொன்ன அம்மாவை கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது, அவங்க மட்டும் இதை சொல்லலைன்னா நமக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது.